ஸோ வணக்க மக்களே, ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமண்ட் கிட்ட ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் இந்த வீடியோ, டெய்லியும் வந்து 1050 டைமண்ட் வந்து எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வித் எவ்ரி டீட்டெயில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ எல்லாருமே தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ப்ளே, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து கிஃப்ட் ப்ளேன்னு தான் இருக்கும். ஸோ நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் வரும் கிஃப்ட் ப்ளே ஃப்ரீ கேம் கோட் அப்படின்னு தான் இருக்கும் அதோட இது. நான் வந்து டவுன்லோட் போட்டு காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்பீடாக இருக்கேன், அதாவது ஒய்ஃபை வச்சிருக்கனால எனக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 9 மினிட்ஸ் கிட்ட லெங்க்த்தாக இருக்கும், ஏங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு ஆடுமே, எந்த ஒரு ஆடுமே வந்து இந்த ஆப்பில் வராது, அதுதான் வந்து முக்கியம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, டவுன்லோட் ஆனோன்னு வந்து என்னோடய இதில் வந்து ஸ்கேன் ஆகும், எப்போவுமே கிஃப்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆகி தான் வந்து உள்ளே போவோம். நான் வந்து ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஜிமெயில் வந்து போட சொல்லும், ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து நீங்கள் போட்டுக்கங்க மறந்துடாமல். ஸோ உங்களுடைய ஜிமெயில் வந்து இம்பார்ட்டன்ட், ஜிமெயில் இல்லாமல் வந்து இது போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜிமெயில் வந்து மஸ்ட்டு. ஸோ லாகின் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்கி பேங்க் அப்படின்னு இருக்கும் மேலே, அதை வந்து கலெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து 500 காயின் இருக்கும் உள்ளே வந்தோன்னே. ஸோ இதை கலெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1500 காயின் வந்துடும், அதாவது 1500 தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைமண்ட் வந்து உங்களுக்கு வந்து 0 இருக்கும். ஸோ அந்த டைமண்ட் தான் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டெய்லி வந்து 1200 காயின் வந்து அவங்க கொடுக்குறானுங்க. ஸோ அது வந்து டெய்லியுமே வந்து 10 ஹவர்ஸ் கொடுத்துற வந்து 1200 காயின் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த டைமண்ட் வேறு, இந்த டைமண்ட் வந்து எதுக்குங்கிறது வந்து வேறு, இந்த ஆப்பில் வந்து இந்த டைமண்ட் வேறு. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டைமண்ட் வந்து வேறு, அது எப்படிங்கிறதே நான் காமிச்சிடறேன். ஸோ இந்த டைமண்ட் வந்து நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓப்பன் செஸ்ட், இந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு இது கொடுப்பானுங்க, அதுக்கு தான் வந்து இந்த டைமண்டு. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு தேவை வந்து சிப்ஸ் தான், சிப்ஸ் வந்து நம்மளுக்கு 0 தான் இருக்கும், அதை ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டைமண்ட் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு காயின், கோல்டு காயின் வந்து இதில் தேவைப்படும். இது அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதில் சர்வே பண்ண முடியும் அப்படி தான். அந்த கோல்டு காயின் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து கோல்டு காயின் வந்து எந்த இது நமக்குனாலுமே இது, அதாவது ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி, அந்த கேம் தான் எல்லாமே, ஆப்னா கேம் தான், அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து அவங்க சொல்கிற லெவல் வந்து, அதாவது 11வது லெவல் வர 21 நாளைக்குள்ளே கொண்டு போனால் 21000 கோல்டு தராங்க. அப்படி தான் வந்து நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும் இதில். ஸோ வந்து கோல்டு சேவ் மட்டும் இல்லாமல் அது டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் தான் போகும். அது இதில் இருக்க கேம் எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே நார்மலாக விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேண்டி கிரஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹை கிராஃபிக்ஸ் கேமும் இருக்கும். ஸோ நார்மல் கேம் தான் எல்லோரும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ 21000 கோல்டு வர அவனுங்க தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எப்படின்னா 11th லெவல் வர ரீச் பண்ணணும் அவங்க போட்டிருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ணால் ஸோ நம்ம வந்து, ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து சிப்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம், 7 சிப்ஸ், அதாவது வந்து 25வது லெவல் ரீச் பண்ணால் 7 சிப்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிப்ஸ் தான் வந்து நம்மளுக்கு முக்கியம். என்னடா சிப்ஸுங்கிறியா? ஆமாம், வந்து சிப்ஸ் தான் முக்கியம், நம்மக்கிட்ட 10 தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம அந்த ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்டார் குவெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து குவெஸ்ட் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டிங்கன்னா ஸ்டார் குவெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே வந்து கேம் தான் வரும். ஸோ 10 நாள் 50வது லெவலுக்குள்ளே ரீச் பண்ணிட்டீங்கன்னா 1950 வந்து சிப்ஸ் வந்து தருவானுங்க. ஸோ ப்ரௌஸ் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அதான் தரும், அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட லிங்க் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா 3000 கோல்டு தருவானுங்க, அந்த கோல்டை வச்சு நீங்கள் மைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லா கேமுக்குமே வந்து உள்ளது இருக்கும். ஸோ பப்ஜினா யூசி தருவானுங்க, ஃப்ரீ ஃபயர்னா வந்து டைமண்ட் தருவானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைமண்ட் தான் முக்கியம். ஸோ அந்த டைமண்டே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இந்த கோல்டு ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து சிப்ஸ் வச்சு நம்ம வந்து கோல்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு இருந்தால் தான் நம்ம கேம் தான் விளாட போகிறோம் இதில் வந்து, அவ்வளோதான். நம்ம கேம் ஏற்றி விளாட போகிறோம், கேம் வந்து இந்த கோல்டு வச்சு விளாட போகிறோம், அதுதான். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1100 டைமண்ட் கொடுத்து அதை பண்ணிட்டேன் வைங்களா, எனக்கு வந்து கோல்டு வந்து அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து 23 சிப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது மாதிரி தான் போட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த கோல்டு ஜென்ரேட்டர் வந்து நம்ம அப்படி தான் ஆக்டிவேட் பண்ணோம்னா அதுலேருந்து கோல்டு வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். லுக் லைக் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து வர மாதிரி அப்கிரேட் போட வர மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டோரில் போனீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து கோல்டு ஜென்ரேட் பண்ணுது, ஏதாவது நம்ம ஒரிஜினல் காசு கொடுத்தும் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 60 UC வாங்குற மாதிரி, ஸோ டைமண்ட் வாங்குற மாதிரி எல்லாமே வந்து காயினும் இருக்குது. அதை தாண்டி வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த இருக்குல்ல ஃப்ரீ ஃபயர் கீழே வந்து அந்த இது இருக்குது, 1050 டைமண்ட் தருவானுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15000 சிப்ஸ் வேணும், சிப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அது மாதிரி வந்து 660 UC எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் வந்து 15000 சிப்ஸ் வேணும். அந்த சிப்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் எடுத்து அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் வந்து விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்ஸ் தருவானுங்க. ஸோ அந்த கேம் வந்து எதாக வேணா இருக்கலாம், அவங்க சொன்ன மாதிரி அந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் எதாக இருந்தாலும் டவுன்லோட் போட்டுக்கலாம். ஸோ கூகுள் ப்ளே கார்டு தருவானுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 20000 சிப்ஸ் வேணும். ஸோ ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நம்மளுக்கு தேவை டைமண்ட் தான். ஸோ அமேசான் பே
அந்த மாதிரி இதுவும் கொடுப்பானுங்க. ஸோ இந்த கன் ஸ்கின்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த ஆப்புக்கு தான், நம்மளுடைய கேம் கிடையாது, இது வேறு அது வேறு. ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து காயின் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து 483,000 அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்கணும். ஸோ நம்மளுக்கு தேவை டைமண்ட் தான், டைமண்ட் வந்து இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சிப்ஸ் வந்து அப்படி தான் போட்டிருக்கானுங்க அவனுங்களும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை விளையாட போகிறீங்க, அவங்க சொன்ன டைமுக்கு 50 லெவல்னா 50 லெவல் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஸோ ஈஸியான கேம் தான் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ சிப்ஸ், 675 சிப்ஸ். ஸோ இப்படி சிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இதில் 1100, 1200, 1200, ஸோ 27, 37, 19. ஸோ இந்த மாதிரி வந்து சிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தந்துக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சிப்ஸ் இதிலேருந்து எடுக்க முடியும். சிப்ஸ் வந்து நம்மளுக்கு முக்கியம் அந்தளவுக்கு. ஸோ ரெஃபர் பண்ணால் சொன்ன மாதிரி வந்து 3000 கோல்டு வந்து அவனுக்கு தருவானுங்க. ஸோ வந்து தான் திருப்பியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பேட் வந்து நம்ம வந்து ஹண்ட் பண்ணால் 4675 சிப்ஸ் தருவானுங்க. அந்த பேட் வந்து நம்ம பிடிச்சி கொடுக்கணும். அந்த பேடு பிடிச்சி கொடுக்கணும், நம்மக்கிட்ட வந்து 100 சிப்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இத்தனை பேர் பிடிச்சி 4000 சிப்ஸ் வாங்கிட்டானுங்க. ஸோ அந்த சிப்ஸ் வந்து நம்ம வந்து இதில் தான் ஏன் பண்ண முடியும், நம்மக்கிட்ட வந்து சிப்ஸ் இல்லை. அதனால் பை சிப்ஸ் கொடுத்தா காசு கேட்பாங்க, காசு கொடுத்தா நம்ம சிப்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடுங்க, கேம் விளாண்டு ஒரு இதிலேருந்து இன்னொரு ஆப் நீங்கள் ஏற்ற போகிறீங்க, அதை வந்து ஏற்றி நீங்கள் விளாட போகிறீங்க, விளாண்டு தான் நீங்கள் ஏன் பண்ண போகிறீங்க. ஸோ அதிலே போட்டிருப்பானுங்க கோல்டு வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, கோல்டு வந்து நம்ம எப்படி மைன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து சிப்ஸ் ஃபார் ப்ளே, கோல்டு ஃபார் ப்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டுனா கோல்டு, சிப்ஸ் இது சிப்ஸ்னா சிப்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ 15,000 சிப்ஸ் இருந்தால் நம்ம வந்து 1050 டைமண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கான ஒரு மெயில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து உள்ளே லாகின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்தோன்னா வந்து 1200 கோல்டு காயின் கொடுத்துருவானுங்க, 10 சிப்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை 15,000 சிப்ஸுங்கிறனால கேம் விளாண்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து சிம்பிளாக யாருமே சொல்ல முடியாது. ஸோ சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், அந்த ஆப்ஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து கேம் சிப்ஸ்னால் சிப்ஸ் கொடுத்து கேம் விளாட போகிறீங்க, ஸோ கோல்டுனா கோல்டு வந்து கொடுத்து கேம் விளாட போகிறீங்க, கேம் ஏற்றி விளாட போகிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொரு கேமுக்குமே வந்து ஒவ்வொரு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இத்தனை இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ நீங்கள் வந்து லெவல் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவானுங்க. இதை விட நான் வந்து என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி தரல. ஸோ பிக்கி பேங்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணணும் தான் அதுலேருந்து 1200 இது தந்தானுங்க. ஸோ 10 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து தந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சர்வே பண்ணி கேட்பானுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அக்ரி கொடுக்க வேணாம், வெளியே வந்துடும். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு வைங்களா, இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, எத்தனை தடவை சுற்றுதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு வந்து அன்லிமிட்டடாக இது என்னன்னு தெரில. ஒரு 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 சிப்ஸு கொடுத்து வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும் இது. ஆமாம், மேலே வந்து சிப்ஸ் அதில் வந்து எத்தனை உழுவதோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கானுங்க. ஸோ ஃபார்ச்சூன் ரோபோட் அது எதுக்குன்னு எனக்கு தெரில, அது ஆக்டிவேட் பண்ணால் கோல்டு தருமா என்னன்னு தெரில. ஸோ 35 விழுந்திருக்கு, 35 காயின் தரானுங்க, கோல்டு தரானுங்க, அவ்வளோதான். அதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சிப்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண வேணாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 4-5 தடவை நான் ஸ்பின் பண்ணி விட்டேன் ஏற்கனவே, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதில். ஸோ ஸ்பின் பண்ணி விட்டேன், தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இதில் ஸ்பின் பண்ணி விட்டு உங்களோட சிப்ஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், கீழே ஃபார்ச்சூன் ரோபோட் ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்பின் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் ஸ்பின் பண்ணேன். ஸோ அப்படிலாம் கிடையாது, நான் வந்து சிப்ஸ் போவோம், சிப்ஸ் போனால் தான் வந்து உனக்கு வந்து ஸ்பின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து யாருமே இது பண்ண வேணாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கி செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் எது வருதோ அதுக்கு தக்க நம்ம கொடுப்பானுங்க போல. ஓப்பன் செஸ்ட் பண்ணுறதுனா அதுக்கு அமௌண்ட் கேட்குறானுங்க. ஸோ 200 ரூபா கொடுத்து நம்ம உள்ளே போனோம்னா நம்ம வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர்னு வந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க வந்து அந்த 1050 டைமண்ட் தருவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வேறு ஏதாவது வந்துச்சா வேறு ஏதாவது தருவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இல்லைனா கோல்டு தருவானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடிக்கிட்டே இருக்கும் போது வந்து எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஏன் கோல்டு காமிச்சிட்டேன், ஏன் சிப்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ பேட் அண்டிங் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 4700 பேடு, அந்த பேடை வந்து நம்ம பிடிச்சி கொடுத்தா 4700 இது தருவானுங்க, அதை கேம் விளாண்டோன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு அவ்வளோதான் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் மிஷின் வந்து நான் அப்போதே போட்டு காமிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு தேவை 1050 டைமண்ட், 1080 டைமண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த 50 50 சொல்லிட்டு இருந்தேன், 1080 டைமண்ட் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ ஈஸியஸ்ட் வே தான், கேம் விளாண்டு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க, சிம்பிளாக எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க, உள்ளே போய் வந்து கோல்டு ப்ளஸ் வந்து சிப்ஸ் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எந்த டீட்டெயிலாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அதாவது 83% வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லனு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இன்னொரு 10 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது 2K. ஸோ 2K வந்து எனி கிவ்அவே கொடுக்கலாமா அப்படிங்கிறதே நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கிவ்அவே வேணும்னா சொல்லுங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் கேட்டிங்கன்னா கிவ்அவே கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இது மாதிரி வீடியோ வந்து ஆப்கள் எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், மேபி நான் டுமாரோ ஆரோ அதுக்கு அடுத்த நாள் வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் வந்து ஸ்டேட்யூன், எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ வியர் மாஸ்க் அந்த தேவையில்லாமல் வெளியே போவாதீங்க எல்லோரும். ஸோ வீட்டில் இருங்க, ஸ்டேட்யூன்.